ஸோ ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் கை. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பென்டன் மோடை எப்படி நம்ம ஜிடிஎஸ் ஆண்டஸ்குள்ளே வர வைக்கிறதுன்றதை கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பென்டன் மோடு போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ 10 பேருக்கு மேலே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ நம்ம பென்டன் மோடு எத்தனை வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் போடுங்க. ஸோ லைக்கையும் தட்டி விட்ருங்க. நீங்கள் அதிகமாக லைக் பண்ணால் தான் கைஸ் நம்ம சேனலோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, இந்த செட்டச்சுவர் ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஆப்க்குள்ளே போய்க்காங்க. ஸோ போனோன்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ போனோன்னா நம்ம பென்டன் மோடோட ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57 MB கிட்ட வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எஸ்டா கேர்ன்ற ஆப்ஷன் வரும், அதை பற்றி எஸ்டா கேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ மெதுவாக தான் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிவிட்டோம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், லோடிங் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எஸ்டா கேர் பண்ண ஃபைல்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் வரும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து கடைசியாக இருக்க ஃபைலில் போனீங்கன்னா இங்கே TXD ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே போனோன்னா மொத்தம் ஃபஸ்ட்லேயே 3 ஃபைல் இருக்கும். இதில் வந்து ரீநேம் கொடுக்கணும் கைஸ். ஸோ நம்ம என்ன நேம் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனா இந்த CPU இசட் ஆப் ஏற்றிக்கோங்க கைஸ். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்க்குள்ளே போனேன்னு நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன் கைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு பவர் விஆர்னு போட்டிருக்கு கைஸ். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஆரோ மார்க் வச்சு காட்டுறேன், பவர் விஆர்னு போட்டுக்குது. இதுக்கு எனக்கு ஷார்ட் ஃபார்மில் அர்த்தம் என்னென்னா PVR. ஸோ அதே போல் நான் மூணுத்தையும் நான் டைப் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டுறேன் கைஸ். ஸோ அதில் இருக்கிற ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு என்ன பவர் வந்துட்டு இதில் இருக்கிற பவர் வந்துட்டு வருதோ, ஸோ அதோடய ஷார்ட் ஃபார்மாக அதுக்கு பக்கத்துலேயே நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதுலேருந்து எந்த ஃபவர் இதில் இருக்கோ அது எத்தனை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ ரீநேமில் போய்ட்டு ஸோ இதை மட்டும் அழிச்சிடுங்க கைஸ். ஸோ அழிச்சிட்டு என்னோடய PVR. ஸோ எந்த வந்துட்டு ஃபவர் வந்துட்டு PVR, அதே போல் நான் 3 காட்டுறேன். அதில் உங்களுக்கு ஏதோ அதை நீங்கள் இதில் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ மெயினாக அதுதான் கைஸ் வேணுமே. ஸோ நான் 3 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லைன்னா கேம் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மாற்றிக்கோங்க கைஸ். ஸோ நான் இப்போ இருங்க 3 மாற்றிடுறேன். ஸோ PVR. ஸோ எண்ணத்தில் 3 மாற்றிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப் விட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றது கொடுத்துருங்க கைஸ். ஸோ காப்பின்றது கொடுத்துட்டு நல்லா பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டேட்டா. ஸோ நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ உடனே பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ கைஸ் இந்த ஆப் விட்டு வெளியே போயிடலாம். ஸோ கைஸ் பேக் வந்தால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப்புக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த ஆப்பில் போனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் ஓப்பன்ற கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் டேட்டா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காம்டோட் ராஸ்டர் கேம் ஜிடிஎஸ் அண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் ரெண்டாவது இருக்க ஃபைல். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா GT3.img இருக்கா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னா மேலே 3 icon இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ரெண்டாவது இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நல்லா பேக் வந்துடுங்க. ஸோ ஓகே கைஸ், நான் ஃபுல்லாகவே பேக் வந்துட்டேன். ஸோ நீங்களும் பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க, டவுன்லோட் இந்த ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனோடனே ஃபஸ்ட்லேயே இருக்கா கைஸ் பென்டன் ஃபைல். ஸோ நம்ம எஸ்டா கேர் ஃபைலே அதுதான் கைஸ். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. வாய் வேறு ஒளருது, என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ், அதனால தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்து GT3.img ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் மொத்தம் நிறைய ஃபைல் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோம்னா எல்லாமே லோடிங் ஆகுங்க கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, மேலே 3 icon இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா கைஸ் நடுவில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இதுவும் லோடிங் ஆகி முடியும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இதுவும் லோடிங் ஆகி முடிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப் போட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஆப் போட்டு பேக் வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது பக்கத்தில் இருக்க இந்த ஆப்க்குள்ளே போய்க்கோங்க கைஸ். ஸோ இந்த ஆப்க்குள்ளே போனோன்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்டும், உங்களுக்கு வந்துட்டு எப்படி காட்டணும்னா ஸோ இந்த இருங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் டேட்டா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு காம்ப்யூட்டர் ராஸ்டர் கேம் GT7 அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் ரெண்டாவது இருக்க ஃபைல். இதில் வந்துட்டு GT3 இருக்கா அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே இதுவும் லோடிங் ஆகும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ்.
ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சோட ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோஸில் போய்க்கோங்க கைஸ். ஸோ இதில் வந்து கடைசியாக ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வரும், அங்கே தேடுங்க. ஸோ இங்கே இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் நம்ம பெஸ்ட்டாக இருப்பான ஃபைல் இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஓகே. ஸோ கடைசியாக இருக்க ஃபைல் ஸோ இருக்குங்க கைஸ், நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க. கடைசியாக இருக்க ஃபைல்குள்ளே போனோன்னா ரெண்டு ஃபைல் தான் இருக்கும். ஸோ இதுவும் இதுவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டு மேலே டிக் ஐக்கன் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு இருங்க கைஸ், நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இதை மட்டும் கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதை மட்டும் கொடுத்துருந்தீங்க என்ன பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க கைஸ். ஸோ ஓகே கொடுத்தோம்னா லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே கைஸ், இதுவும் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ ரிட்டர்ன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸில் போய்க்கோங்க. இதுலேயும் கடைசியாக ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட்டு பேக் வந்துட்டு இப்போ ரெண்டாவது இருக்க ஃபைல்குள்ளே போய்க்கோங்க. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு இங்கே நடுவில் இருக்க ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதுவும் லோடிங் ஆகி முடிட்டோம் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுவும் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதையும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துரு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கா, அதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டில் சாரி கைஸ், ஸோ நான் தப்பாக சொல்லிருக்கேன். ஸோ டவுன்லோட்டில் போய்க்கோங்க. ஸோ நம்ம எஸ்டாக் ஏர் பண்ண ஃபைல் இங்கே இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்துட்டு GTA 3.txt இருக்கா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மொத்தம் நாலு ஃபைல் இருக்கும். நாலு ஃபைலையும் டிக் கொடுத்துட்டு ஸோ செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோம்னா மேலே டிக் ஆகி அந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும், அது மட்டும் கொடுத்துருங்க கைஸ். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிக் கொடுத்துருங்க கைஸ். ஸோ டிக் கொடுத்தோன்னே இதுவும் லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடியட்டும். ஸோ கைஸ், இதுவும் லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம கேம்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றத. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஸ்க்ரீன் இறங்கினீங்கன்னா சீட் கோடில் வந்துட்டு பென்டன் மோடுன்னு ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா சைடில் உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ பென்டனோட வாட்ச் சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணணும்னு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் கைஸ் காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நடுவில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு மாதிரி மார்க்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பென்டனும் இருக்காங்க. ஸோ இந்த பென்டனோட சிம்பிள் வந்துட்டு மேலேயும் காட்டும். ஸோ பிளர்ராக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம ஃபோர் ஆர்ம்ஸும் இருக்கார், ஃபயரும் இருக்கார். ஸோ எனக்கு பென்டனை பற்றி அவ்வளோவும் தெரியாது கைஸ். ஸோ பென்டன் ஃபேன் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் இந்த மோடை வர வச்சு விளையாடி பாருங்க கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஏகப்பட்ட பென்டன் இருக்காங்க. ஸோ நான் ஒரு பென்டனாக மாறிடுறேன், இந்த ஃபயர் பென்டனாக மாறிடுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இவரோட பவர்லாம் என்னென்ன இருக்குன்னா கீழே ஒரு ரெட் கலரில் பட்டன் மாறிக்கா, அதை கிளிக் பண்ணணும். ஒரு மாதிரி நெருப்பு பந்து போல தூக்கி அடிப்பார், பார்த்தீங்கனாலே தெரியுதா. ஸோ இங்கே இந்த சைடில் ஒரு மாதிரி இதுவும் தெரியுதா கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏய், ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ நான் ஆரம் மார்க் வச்சு காட்டுறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதுவும் ஃபவர்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்களா கைஸ், ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல கைஸ். ஸோ அதை நீங்கள் ஒரு ஒரு தடவை கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஒரு ஃபவர் வரும் கைஸ். ஸோ நீங்கள் அதை வச்சு விளையாடிக்கலாம், இந்த மோட இவரை வச்சு மட்டும். ஸோ அடுத்த வந்துட்டு இங்கே வந்துட்டு L2 ஒரு பட்டன் இருக்கும் கைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த L2 பட்டன் கை ஐத்துனீங்கன்னா நம்ம நார்மல் சிஜே வந்துடுவார். ஸோ ரிட்டன் வந்துட்டு நீங்கள் பென்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு யாருனா கூட வர வச்சுக்கலாம் கைஸ். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்காரு இவரு எனக்கு தெரில. ஸோ இது இதை வச்சு விளாடி பார்க்கலாமா கைஸ். ஸோ இது இந்த மோடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் கைஸ், இதை வச்சு விளாட்றப்ப. ஸோ இருங்க கைஸ், நான் உங்களுக்கு பண்ணியே காட்டிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா கைஸ், ஸோ ஹவுஸ்குள்ளே போகிறது லைட்டாக போகிறது. ஓகே கைஸ், ஸோ நம்ம அதை ஐத்தினே இருந்தோம்னா தான் கைஸ் போதே. ஸோ ஓகே மீண்டும். ஸோ ரிட்டர்ன் மேலன்ஸ் ஸ்பான் ஆகும், வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஸ்பான் ஐட்டம். ஸோ பார்த்தீங்களா கைஸ், ஸோ அதை பண்ணினே போனால் உள்ளே போகிறோம், சில டைம் கிளிச்சஸ் வருது. ஸோ ரிட்டர்ன் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் வேற எங்கேயாச்சும் இதை பண்ணி காட்டுறேன் கைஸ். இந்த ஹவுஸ்குள்ளே போற முடியுதான்னு பார்க்கலாமா கைஸ். ஏய், வேறு லெவல் கைஸ். ஸோ இப்போ தான் கைஸ் ஒர்க் ஆகுது. ஸோ வேறுத்தனும். ஸோ இப்போ ரிட்டன் L2 நம்ம கிளிக் பண்ணோம்னா நார்மலாக மாறிடும். ரிட்டன் பென்டன் வாட்சை கிளிக் பண்ணோன்னா, ஸோ நடுவில் கிளிக் பண்ணுங்கள் பென்டன் வாட்சை கிளிக் பண்ணிட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லோரையும் பார்த்தாச்சு. ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் பார்க்கலல்ல கைஸ். ஸோ நம்ம ரிட்டன் கிளிக் பண்ணி ஃபோர் ஆர்ம்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸுக்குன்னு எந்த ஃபவரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னா அடித்து பார்க்கலாம் பறக்குறாங்களான்னு, அந்த ஒரு ஃபவர் வேறு லெவலில் இருக்கும் ஃபோர் ஆர்ம்ஸ் கிட்ட.
ஸோ ஓகே. ஸோ 3GB ரேம் மொபைல் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க காய்ஸ். ஸோ ஓகேவா காய்ஸ், ஏன்னா கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மோடே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். மாட்டுறாங்க காய்ஸ். ஸோ காரை வேணால் தூக்குவான். ஸோ தூக்குனா ஒரு கிளிச்சஸ் வருது, இதில் கிளிச்சு இருக்குது. ஸோ காரை மட்டும் தூக்காதீங்க, கையிலே வச்சுனது தான் தீக்கி போட மாட்டேறான். ஓகேவா காய்ஸ். ஸோ அடுத்த பெண்டனை மாதிரி இல்லாமா? ஸோ இதுதான் காய்ஸ் கடைசி பெண்டனே, இது ஒன்று தான் இருக்கே. ஸோ இந்த பெண்டன் என்னென்ன பவர் இருக்குன்றதை பார்த்துடலாமா காய்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பால் போல் ஒரு சிம்பிள் இருக்குது, வேணால் நான் உங்களுக்கு ஏர் மார்க் வச்சு காட்டுறேன். ஸோ ஓகே காய்ஸ். ஓகே ஏய் என்ன காய்ஸ் இது காய்ஸ், நம்மளுக்கு எதுவுமே காட்ட மாட்டுது காய்ஸ். வேற லெவல் வேற லெவல் காய்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபயர் ஏலியனும் அண்ட் அந்த கோஸ்ட் ஏலியன் ரெண்டுமே தான் காய்ஸ் வேறு லெவலில் இருக்குது, மிச்சப்படி வேறு எதுவுமே நல்லா இல்லை காய்ஸ். ஓகேவா காய்ஸ். ஸோ ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ அவள் தான் காய்ஸ் இந்த வீடியோ வந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்ள போடுங்க காய்ஸ். ஸோ 40 வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நேர்க்கும். ஸோ பை காய்ஸ்.